தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை பார்த்து யாரும் சந்தேகப்பட வேண்டாம், வக்காலத்து வாங்கிய திருமாவளவன். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் பாசிச எதிர்ப்பு என பேசிய திமுக தற்போது மோடியிடம் சரணடைந்து வருவதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. முக்கியமாக எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி என பதிவு செய்த திமுகவினர் ஆளுங்கட்சி ஆன உடனே வெல்கம் மோடி என அவரை ஆரவாரமாக வரவேற்றார்கள். பொதுவான மக்கள் திமுகவை நோக்கி இதுதான் உங்களின் பாசிச எதிர்ப்பா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருந்தார்கள். தற்போது திருமாவளவன் அவர்கள் திமுக மோடியை ஆரவாரமாக வரவேற்றது குறித்து தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. குறிப்பாக அதில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மோடியை வரவேற்றதால் திமுகவை நாம் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டாம் என தனது நிலைப்பாட்டை தெரியப்படுத்தியிருக்காருங்க. இவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் சிட்டுக்குருவி என்ற ஒரு ஐடியிலிருந்து, என்னதான் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்கு திமுக நம்மளை கைட்டு விட்டுமோ என்ற பயம் இருக்கத்தான் செய்யும் என தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதே போல கிருஷ்ணா சுரேஷ் என்ற ஐடியிலிருந்து, அப்படியெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை, ஏனென்றால் பாஜகவின் அடிமையாக திமுக மாறி ரொம்ப நாளாகிட்டது என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. திமுகவை நோக்கி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, திமுகவை சந்தேக நோக்கத்தோடு யாரும் பார்க்கக்கூடாது என திருமாவளவன் நினைப்பதால் தான் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. திமுகவினர் கூட இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் திமுகவிற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திமுகவை யாரும் சந்தேகிக்க வேண்டாம் என திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.